Hi friends, welcome to Strictly Easy Cooking. வீட்டில் சமைப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப் தேங்காய் எடுத்துருக்கேன், 50 பொட்டுக்கடலை, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் 3, இஞ்சி, வெள்ளை வெங்காயம், இது தாளிக்கு இருக்குங்க, கடுகு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய். இதை வச்சு நம்ம எப்படி தேங்காய் சட்னி டேஸ்டாக பண்ணலாம்னு பார்க்கலாங்க. இப்போ மிக்சி ஜாரில் நம்ம தேங்காய் சட்னிக்கே எடுக்கலாம், அரைக்கலாங்க. அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலை போடலாங்க, இஞ்சி, வெள்ளை வெங்காயம், கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்சி ஜாரில் அரைச்செடுத்து பார்க்கலாங்க. பாருங்க, அரைச்செடுத்தாச்சு. இனி இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தாளிச்சிக்கலாங்க. தேங்காய் சட்னிக்கு தாளிச்சிக்கலாங்க. ஒரு பேன் வச்சுருக்கேன், நல்லா தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி தோக தாளிக்கிறது. ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், அதிகமாக போட வேண்டாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, தெரிச்சிடும். உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம், கருவேப்பிலை, வரம் மிளகாய், நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி தேங்காய் சட்னி, அரைச்சி வச்ச தேங்காய் சட்னி இதை போட்டிக்கலாம். தேங்காய் சட்னி எல்லாம் கலக்கி வச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் ஏதாச்சும் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.